விழுப்புரம் மாவட்டத்தின் பூத்துறை கிராமம் புதுச்சேரி ஊசுடு ஏரியை ஒட்டியுள்ளது இங்கு சமூக ஆர்வலர் சரவணன் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மரங்களை வளர்த்து ஒரு காட்டையே உருவாக்கியுள்ளார் இந்த இடத்தை புல்லட் நண்பர்கள் குழு சுற்றி பார்த்தனர் ராயல் ஃபிராக்ஸ் என்ற பெயரில் குழுவை நடத்தி வரும் ராயல் என்பீல்டு புல்லட் ஆர்வலர்கள் ஆரண்ய காடுகளை சுற்றி பார்த்தனர் பெரும்பாலும் ஐடி பணியாளர்களான இவர்கள் காட்டிற்குள் முடிந்தவரை புல்லட்டில் பயணித்தவர்கள் அங்குள்ள சிறு சிறு மலைகளின் மீதேறியும் நடந்து சென்றும் காட்டின் அனுபவத்தை பெற்றன உள்ள அரிய வகை மர வகைகளின் விவரங்களையும் கேட்டறிந்தன வேங்கை கருங்காலி செம்மரம் போன்றவற்றை நேரில் தொட்டு பார்த்து அனுபவம் பெற்றன இந்த காட்டிற்குள் நரி காட்டுப்பூனை பூனை போன்றவை இருப்பதற்கான புகைப்படங்களை அவர்கள் பார்த்தனர் இவர்கள் ஏற்கனவே கோவா மற்றும் முதுமலை மேகமலை போன்ற பகுதிகளில் புல்லட்டில் பயணித்து பார்வையிட்டு வந்துள்ளனர் தங்களது பயணங்களின் போது மரக்கன்றுகளை நடுகின்றனர் பெயருக்கு மரக்கன்றுகளை அப்படியே நட்டுவிட்டு செல்லாமல் அதற்கு கம்பி அமைத்து வளர்வதற்கான பாதுகாப்பை ஏற்படுத்திவிட்டு செல்கின்றனர் அது மட்டுமன்றி செல்லும் இடங்களில் எல்லாம் விதைப்பந்துகளை தூவிவிட்டு செல்கின்றன புல்லட் மூலம் லடாக் செல்வதே இவர்களது இலக்கு நூறு சதவீதம் தான் தாங்கள் சம்பாதிக்கும் பணத்தின் ஒரு பகுதியை செலவிடுகின்றனர் பல்வேறு மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள இவர்கள் அந்த பயணத்தினால் புத்துணர்ச்சி கிடைப்பதாகவும் ஆங்காங்கே மரக்கன்றுகளை நட்டு வருவதால் தங்களுக்கு திருப்தி கிடைப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இவர்களை பைக் பயணம் ஒன்று சேர்த்துள்ளது வேலை என நாள் முழுவதும் ஓடி இவர்கள் தங்களுக்காக வாழ்வது இந்த பயண நாளில் மட்டுமே அந்த நாட்கள் தங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவதாகவும் பயணத்தால் புத்துணர்ச்சி கிடைப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் ராயல் குழுவினர்